இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். பிக் பாஸ் தமிழ் சீசன் 4ல ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்டா பார்ட்டிசிபேட் பண்ணி அன்னலட்சுமியும் மாறி நிறைய பேருக்கு சமைச்சு போட்டு சமையலோட சேர்த்து அன்பையும் பரிமாறின நம்ம அச்சுமாவுடைய பொண்ணான ஜாரா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்கிட்ட நீங்க க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு சொன்னதுமே பல பேரும் படையெடுத்து அவங்களுடைய கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சில பேரால கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, அதுக்கு ஜாரா எந்த மாதிரியான பதில சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறதான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஜாரா ஒரே பொண்ணு, அதனால அச்சுமா அவ்வளவு அன்பை கொடுத்திருப்பாங்க. பட் பேபி வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ என்னோட பையன்டா அப்படின்னு சொல்லி பாலாவை கொஞ்சிடுது, பாலாவுக்காக அழுதது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பொசசிவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்கோர்ஸ் நாட், இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் பாண்ட், ஐ வில் நெவர் பொசசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து சோம் ஹவுஸ்க்கு போனீங்க, அங்கே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சச் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி அண்ட் குட்டு வாஸ் சோ கியூட் அப்படின்னு சொல்லி அண்ட் சோமோட டாகை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிபி ஹவுஸில் இருக்கும்போது அர்ச்சனா நிஷாவை பார்த்து கேட்ட கேள்வியை ஜாரா கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அன்பு ஜெயிக்கும் நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டு அதுக்கு நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் வால்பேப்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் அப்படின்னு சொல்லி கேபியோட இவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே பிபி ஹவுஸ்குள்ளே இருந்த அன்பு கேங் வெளியில் வந்தும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த கேங்கில் ஜாராவும் இணைஞ்சிருக்காங்க. நீங்க உங்க அப்பாவை மிஸ் பண்றீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு வாட், வேர் ஹீஸ் கான், அவர் உள்ளதானே தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு கண்ணுல தண்ணி வர சிரிக்கிற மாதிரியான ஒரு ஸ்மைலி ஷேர் பண்ணிருக்காங்க. நீங்க ரொம்ப சின்ன பொண்ணுதான், ஆனா சில டைம் நீங்க ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு வேர் ஹாவ் யூ சீன் இட், ஐயோ அப்படின்னு சொல்லி அதுக்கும் கடல தண்ணி வர மாதிரி சிரிச்சிருக்காங்க. நம்மள நேசிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா ஹேட் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹேட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு செலிபிரிட்டி கிட்டா இருக்கறனால சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ப்ராப்ளம்லாம் இல்லப்பா, இட்ஸ் ஆல் தி சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகம் உங்களுக்கு கத்துக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப மெச்சூர்டா நத்திங் இஸ் பெர்மனன்ட் அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்டடீஸ், இன்னொரு பக்கம் ஷூட், எப்படி இந்த சிச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டடீஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மீ ஸோ ஐ வில் பர்ஃபெக்ட்லி ஹேண்டில் தெம், ஷூட் வாஸ் ஃபார்ச்சுனேட்லி மை கப் ஆஃப் டீ, ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்கான எபிலிட்டி என்கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே சமயத்துல இதை ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாவும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்க அம்மா உங்களோட வாழ்க்கைக்கு சொல்லி கொடுத்த ஒரு நல்ல விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப பணிவா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா, ரொம்ப போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்ப அப்படின்னு நம்மளை பத்தி நல்லதா நினைக்கக்கூடிய நல்லவங்க நம்மளை சுத்தி இருக்கிறதே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மக்களுடைய மென்டாலிட்டில இருந்து ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னாக்க அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அன்பார்ச்சுனேட்லி அது மாற்ற முடியாத ஒரு விஷயம் தான், இருந்தாலும் மக்கள் இன்னும் வளரணும், உணரணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் யாருடைய மனசையும் புண்படுத்திடக்கூடாது, நெகட்டிவிட்டியை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. அண்ட் ஒரு ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா அதில் ஒரு சைடை மட்டும் பார்த்துக்கிட்டு இன்னொரு சைடை பார்க்காம இன்னொருத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூட பார்க்காம பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறது மட்டும் அவங்க மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆம்பிஷன் உள்ள கிட் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்பிலிருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க என்னவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன் 10 இயர்ஸ் ஃப்ரம் நவ் ஐ சீ மை செல்ஃப் அஸ் அ சக்சஸ்ஃபுல் ஹம்பிள் மெச்சூர்ட் உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஓவர் ஆக்ட் பண்றீங்க, உங்ககிட்ட இந்த ஆட்டிடியூட வச்சுக்காதீங்க, அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பெர்ஃபெக்டா இருக்க முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னதுக்கு எப்படி நீங்க என்னை ஜட்ஜ் பண்றீங்க, ஒருத்தவங்க கிட்ட பழகாம பேசாம அவங்கள பத்தி எப்படி உங்களால புரிஞ்சுக்க முடியும், யார் சொல்றது எனக்கு ஆட்டிடியூட் இருக்குன்னு, நோபடி இஸ் பெர்ஃபெக்ட், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சோம், ரியோ, நிஷா, ரமேஷ் அண்ட் கேபி பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆல் ஆர் கியூட் குமார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர்ஸ் கிட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபேவரட் கிரிக்கெட்டர் தோனி, அப்ப எனக்கு பிடிச்ச கிட் யாரா இருக்கும் அதை நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓவராலே இவங்க சொல்லிக்கக்கூடிய அத்தனை ஆன்சர்ஸையும் பார்த்தவங்க நிறைய பேரு அப்பா சின்ன வயசுலயே இந்த பொண்ணு எவ்வளவு மெச்சூர்டா பேசியிருக்காங்க அப்படின்னு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.